மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது யானை டாக்டர் என்பதை பார்த்தோம். காட்டினுடைய வளத்திற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய யானைகளை காட்டின் முழவர் என்று அழைக்கின்றார்கள். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை எறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளின் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்குகின்றன. அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை யானைகளுக்கு இழைக்கின்றோம். டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வனத்துறையினுடைய மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர். காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர். ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அவர் அறியப்பட்டார். யானைகளுக்கு எங்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலையானது ஏற்பட்டது. யானைகளினுடைய உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையினுடைய கையேடாக இன்றும் இருக்கின்றது. ஒருமுறை முதுமலை காட்டில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து டாக்டர் கே போடு வனத்துறை அதிகாரி என்ற முறையில் அவரும் செல்கின்றார். அங்கே ஏற்கனவே யானை இருக்கும் இடத்தை குறும்பர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களை ஏற்றிக்கொண்டு காட்டிற்குள் நுழைகின்றார்கள். அது பழங்கால குதிரை பாதை, ஆக நீண்ட தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். டாக்டர் கே அவர்களுக்கு காடு மீனுக்கு கடல் போல மிக எளிதாக காட்டிற்குள்ளே புகுந்து சென்று கொண்டே இருந்தார். சிறிது தூரம் சென்றவுடன் யானைகளினுடைய நெடியானது மெலியதாக வர ஆரம்பித்தது. யானைகள் இவர்களை கவனித்துவிட்டன. மொத்தமாக அங்கே 22 யானைகளானது நின்று கொண்டிருந்தன. டாக்டர் கே தன்னுடைய கருவிகளை எடுத்து பொருத்திக் கொள்கின்றார். ஒரு சிறிய துப்பாக்கியை போன்ற ஒன்று, அதில் மாத்திரைதான் குண்டாக இருக்கின்றது. யானையினுடைய எடையை தன்னுடைய தொலைநோக்கியால் கவனித்து அளவு போடுகின்றார். ஏனென்றால் யானையினுடைய எடைக்கு ஏற்பதான் அதற்கான மயக்க மருந்தினுடைய அளவை தீர்மானிக்க முடியும். நீங்கள் அனைவரும் இங்கே இருங்கள் என்று கூறிவிட்டு இவர் அந்த யானையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அந்த யானையானது ஒரு பெரிய மரத்தடிக்கு பக்கத்தில் நிற்கின்றது. கீழே விழுந்தால் அடிபட்டுவிடும், அதனால் அதனை சதுப்பு பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து அந்த யானையிடம் சென்று கொண்டிருக்கின்றார். யானையினுடைய அடிக்கால் பகுதியானது ஒரு மணல் மூட்டையை போன்றது. மரத்தடியில் கிடக்கக்கூடிய குப்பியினுடைய பாகங்கள் அதனுடைய மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள் முழுக்க உள்ளே புகுந்துவிடும். அது நடக்க நடக்க யானையினுடைய காலைக்குள் உள்ளே சென்று கொண்டே இருக்கும். காயமாகும், காயம் சீல் வைக்கும். குருதி பாதைகளையோ அல்லது எலும்பையோ அந்த மதுக்குப்பிகளானது தொட்டுவிட்டதென்றால் அதன் பிறகு யானை உயிரோடு இருக்காது. ஆனால் உயிர் போகின்ற வழி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. அதனுடைய கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதித்தால் அதற்கு மயக்க மருந்தே கொடுக்காமல் கூட அறுவை சிகிச்சை செய்யலாம். அந்த அளவிற்கு பொறுமையாக ஒப்புக்கொண்டு நிற்கும் என்று கூறிய வரை அந்த யானையினுடைய அருகில் சென்று விட்டார். நடுவில் நின்ற ஒரு பெரிய பிடி யானை புறக்க பிளிறியது. அதனை கேட்ட மற்ற யானைகளும் பிளிறுகின்றன. யானையானது தன்னுடைய தலையை குலுக்கியபடி வேகமாக டாக்டர் கேவை நெருங்குகின்றது. அவர் அசையாமல் அங்கேயே நிற்கின்றார்.
யானை தன்னுடைய தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கின்றது, தாக்குவேன் என்று அர்த்தமாம். மேலும் சில அடி தூரம் முன்னோக்கி வருகின்றது. பல மணி நேரம் நீடித்த இந்த காட்சியினுடைய முடிவில் அந்த பிடியானை பின்வாங்கியது. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்குள் சென்றுவிட்டன. டாக்டர் கே அவர்களை வரும்படி சைகை காட்டினார். அனைவரும் இறங்கி அங்கே செல்கின்றார்கள். தன் வைத்திருந்த துப்பாக்கியின் மூலமாக அந்த யானையை குறிபார்த்து சுட்டார். மாத்திரை அதனுடைய தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை அப்படியே பக்கவாட்டில் சாய்ந்து விட்டது. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பெட்டியை வைத்துக்கொண்டு டாக்டர் கே யானையினுடைய அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலையை தொடங்கினார். யானையினுடைய காலில் பாதி அளவிற்கு அந்த கண்ணாடி குப்பி முழுமையாக உள்ளே ஏறியிருந்தது. அதனை சுற்றி சீல் கட்டி பொறுக்கோடியிருந்தது. கத்தியினால் அந்த பொறுக்கை வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாரி போன்ற கருவியினால் வெட்டி எடுத்தார். நல்ல வேலை, ஒரு வாரம் கூட ஆகவில்லை, பிழைத்தது என்று கூறிய வரை அதற்கு மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இதனை பற்றித்தான் நம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடைபெற்றது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? நன்றி. தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணியொன்றினால் சுற்றி கட்டுகின்றார். நாம் தலைக்கு வைக்கும் அல்லவா தலையணை. அந்த தலையணை அளவிற்கு பஞ்சினை எடுத்து அதில் மருந்தினை நனைத்து அந்த யானையினுடைய காலுக்குள்ளே திணித்து நன்கு இருக்க வைத்து ஒரு பெரிய துணியொன்றினால் சுற்றி கட்டுகின்றார். அதன் பசை நன்கு இறுக்கமாக ஒட்டி கொண்டு விட்டது. அதனுடைய காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடிகின்றார். அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிவித்துவிட்டு எழுந்தோம். மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. அதனுடைய காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனோடு துணியை சேர்த்து நன்கு ஒட்டி கட்டி இறுக்கி முடிகின்றார்கள். அதன்மே கீழே கிடந்த கரிய சேற்றினை அள்ளி பூசுகின்றார். ஏனென்றால் அது வெண்மை நிறத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய கால்களுக்கு ஏதோ இருப்பதைப் போல தோற்றம் அளிக்குமாம். அதனால் எவர் சில்வர் கிளிப்புகளையும் சுற்றி இறுக்கி கட்டி முடிந்திருக்கக்கூடிய அந்த துணியின் மீது சேற்றினை அள்ளி பூசுகின்றார். மீண்டும் அந்த யானையை கண்டுபிடித்து அதனுடைய காயம் குணமாகிவிட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனுடைய காதில் சிக்னலர் கம்மலை குத்தி அணிவித்துவிட்டு எழுகின்றார்கள். மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. துணியை துதுக்கியால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிறின. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்தது. மறைந்திருந்த யானைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தரையில் கீழே கிடந்திருக்கக்கூடிய அந்த யானையை நோக்கி வந்து அதனை சூழ்ந்து கொண்டது. அதன் காலில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய துணியினை தன்னுடைய தூதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து அந்த பெரிய பிடி யானை மெல்ல பிளிரியது. அதனை கண்ட மற்ற யானைகளும் பிளிர்கின்றன. ஒரே ஒரு குட்டி யானை மட்டும் அங்கிருந்த மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று கொண்டு தன்னுடைய காதுகளை முன்னால் தள்ளியவாறே இவர்களை பார்க்கின்றது. துணிக்கட்டை அவுத்துறாதில்லை என்றேன், அதுக்கு தெரியும். ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறம் பிடிக்காது, சேறு பூசலேனா நிம்மதி இல்லாமல் காலை நோண்டிக்கிட்டே இருக்கும் என்றார்.
தன்னுடைய துணிக்கட்டை, தன்னுடைய காலில் கட்டியிருக்கக்கூடிய துணிக்கட்டை அது அவுத்துறாதில்லை என்று சொல்கின்றார். அதுக்கு தெரியும் தன்னுடைய காலில் அடிபட்டு இருக்கின்றது. அதனால் அதற்கு மருத்துவ உதவி செய்து காலில் துணியை வைத்து கட்டியிருக்கின்றார்கள் என்று அதற்கு தெரியும். ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறம் என்றால் பிடிக்காது. அதனால தான் அதனுடைய காலில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துணியின் மீது நான் சேற்றை எடுத்து பூசினேன். சேறு பூசவில்லை என்றால் நிம்மதி இல்லாமல் தன்னுடைய காலை நோண்டிக்கிட்டே இருக்கும் என்று சொல்கின்றார். குணமாயிடுமா என்றேன். அநேகமாக 15 நாளில் பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட அபாரமாக வேலை செய்யும். மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு! என்னைக்காவது தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போன அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் என்று சொல்கின்றார். குணமாயிடுமா என்று வனத்துறை அதிகாரி கேட்கின்றார். அநேகமாக 15 நாளில் பழையபடி அதற்கு குணமாயிடும். ஏனென்றால் யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயாட்டிக் கூட மிக அபாரமாக வேலை செய்யும் அதற்கு. மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பி போகின்றார்கள். அப்பொழுது டாக்டர் கே சொல்கின்றார், என்ன ஒரு அற்புதமான படைப்பு! என்னைக்காவது தமிழ்நாட்டில் யானைகள் என்பதே இல்லாமல் இருந்தால் அப்புறம் நம்முடைய பண்பாட்டிற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று சொல்கின்றார். அது வேண்டுமானால் உண்மைதான். ஏனென்றால் ஒரு காட்டினுடைய வளம் என்பதே யானைகளை வைத்துதான் சொல்கின்றார்கள். காட்டினுடைய மூலவர் என்று அழைக்கப்படுகின்றது யானைகளானது. யானைகள் என்பதே இல்லை என்றால் நம்முடைய பண்பாட்டிற்கு அர்த்தம் என்பதே இல்லாமல் போய்விடும். காட்டு வளம் என்பதும் முழுமையடையாது. அதனால் தான் அவர் அவ்வாறு குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. அடுத்த முறை டாக்டர் கேவை ஒரு யானை முகாமில் இவர் சந்திக்கின்றார். அவர் வந்ததும் 48 துதுக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழாவியபடி வேலைகளில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே செல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் கரபரணர் ஆகியவற்றை பற்றி பேசினார். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்து நான் மெல்ல மெல்ல அவரினுடைய உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். அடுத்த முறை ஒரு யானை முகாமில் யானைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய புத்துணர்வு முகாமில் இவர் சந்திக்கின்றார். அவர் வந்தவுடனே 48 துதிக்கைகளும் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்கின்றன. அவர் அவற்றோடு கொஞ்சியபடி குழாவியபடி தன்னுடைய வேலைகளில் மூழ்கின்றார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து தன்னுடைய அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய அறிக்கைகளை சொல்ல சொல்ல இவர் எழுதி கொண்டே இருக்கின்றார். இடையிடையே கவிஞர்கள் செல்லி, கம்பன், பரணர் ஆகியவற்றை பற்றியும் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு வனத்துறை அதிகாரி என்பதை மறந்து அவருடைய உதவியாளராகவும் ரசிகராகவும் அவருடைய மாணவராகவும் நான் மாறிக்கொண்டிருந்தேன் என்று சொல்கின்றார் அந்த வனத்துறை அதிகாரி. ஒரு நாள் அவர் வீட்டிற்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார். படித்து பாரு என்றார். அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டிவிட்டது. கிளம்பிறியா, வேணும்னா இங்கேயே தங்கிக்கோ என்றார். அசதியாக இருந்ததனால் நான் படுத்துக்கொண்டே படித்தேன். ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார் அந்த வனத்துறை அதிகாரி. அப்பொழுது அவரை எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆய்வேடு ஒன்றை எடுத்து அவரிடம் இந்த இதனை படித்துப்பார் என்று சொல்கின்றார். அவரோடு நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்ததில் இரவாகிவிட்டது. இதற்கு மேலே இங்கிருந்து செல்ல முடியாது. ஆகவே அவர் கேட்கின்றார், கிளம்பறியா, வேண்டுமென்றால் நீ இங்கேயே தங்கிக்கொள் என்று கூறுகின்றார். இவருக்கு மிகவும் வசதியாக இருந்த காரணத்தினால், மிகவும் சோர்வாக இருந்த காரணத்தினால் அங்கேயே தங்கிவிட்டார். இவர் தன்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டே அவர் கொடுத்த அந்த ஆய்வேட்டை படித்து பார்க்கின்றார். டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். கோவில் யானைகளை காட்டுக்கு கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். இரவு 10 மணிக்கு களைப்பு காரணமாக நான் படுத்து தூங்கிவிட்டேன்.
மருத்துவர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்து விட்டார். இருவருமே அமைதியாக உணவை உண்கின்றார்கள். உணவு உண்டு முடித்த பிறகு கோவில் யானைகளை காட்டுக்கு கொண்டு வந்து பராமரித்து மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதற்கான செயல் திட்டத்தை பற்றி இவர் விளக்கி கொண்டிருந்தார். இவருடைய முயற்சியினால்தான் கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலமாக அதனை செயல்படுத்தினார். அதன் காரணமாகத்தான் வருடத்திற்கு ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய யானைகளானது முதுமலை காட்டில் இருக்கக்கூடிய புத்துணர் முகாமிற்கு சென்று கிட்டத்தட்ட 40 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து அவை புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் தாங்கள் இருக்கக்கூடிய அந்த கோவில்களுக்கு சென்று தன்னுடைய பணியை ஆற்றும். அதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் மருத்துவர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இரவு 10 மணிக்கு மிகுந்த களைப்பின் காரணமாக அந்த வனத்துறை அதிகாரி படுத்து உறங்கிவிட்டார். மீண்டும் விழித்தபோது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டுக்கொண்டிருந்தார். வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசம் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். வழக்கமாக இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார். நானும் கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். மீண்டும் திடீரென்று கண் விழித்து பார்க்கின்றார். அப்பொழுது அறையில் வெளிச்சம் இருந்தது. மின் விளக்குகள் ஆனது எரிந்து கொண்டிருந்தன. மருத்துவர் தன்னுடைய கம்பளி சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டிருந்தார். வெளியில் ஏதோ சத்தம் கேட்கின்றது, கூடவே யானை வாசம் அடிக்கின்றது என்று சொல்கின்றார். ஒருவேளை யானை கூட்டம் வந்திருக்குமோ என்று சொல்கின்றார் இவர். வழக்கமாக அவன் இந்த பக்கம் வராது, ஏதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று கூறியவாறே தன்னுடைய டார்ச்சை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்புகின்றார். இவரும் அந்த வனத்துறை அதிகாரியும் அவரோடு உடன் வருகின்றார். ஆனால் அதற்குள் மருத்துவர் யானையை பார்த்து விட்டார். குட்டிதான், 2 வயசுக்குள்ளே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில், சின கணங்கனுக்கு பின் நான் அந்த யானை குட்டியை கண்டேன். இந்த வயசில் தனியாக வராதே என்றார் டாக்டர். வா பார்ப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். மிகவும் குட்டிதான், 2 வயசுக்குள்ளதாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அவர் சுட்டிக்காட்டிய அந்த இடத்தில் சில மணி வினாடிகளுக்கு பிறகு இவரும் அந்த யானைக்குட்டியை பார்க்கின்றார். தொலைதூரத்தில் ஒரு மரத்தினுடைய அருகில் நின்று கொண்டே இருக்கின்றது. இந்த வயதில் இது தனியாக வராதே, சரி எதற்கும் வா பார்ப்போம் என்றவாறே முன்னோக்கி செல்கின்றார்கள். இருட்டில் வெளிச்சமடித்தால் அதனுடைய பின் சூழல், அதற்கு பின்னால் யானைகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்க்க முடியாது என்ற காரணத்தினால் இவர்கள் இருட்டிலேயே யானையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். யானைக்குட்டி மெல்ல பிளீறியபடி துதிகியை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈசி ஈசி என்றார் டாக்டர். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. காயம் பட்டிருக்கின்றேன். யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் ஒளியில் பிளீறியது. மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது. இந்த யானைக்குட்டியானது மெல்ல பிளீறுகின்றது. பிளீறியபடியே தன்னுடைய துதிகியை தூக்கி மோப்பம் பிடிக்கின்றது. வந்திருக்கின்றார்களே, யார் வந்திருப்பது என்று மோப்பம் பிடிக்கின்றது. உடனே மருத்துவர் ஈசி ஈசி என்று சொல்கின்றார். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வருகின்றது. அது நொண்டிக் கொண்டு வருவதைப் போல இருந்தது. அதனுடைய காலில் காயம் பட்டிருக்க போல இருக்கின்றது என்று அந்த வனத்துறை அதிகாரி சொல்கின்றார். யானைக்குட்டியானது மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்துகின்ற ஒளியில் பிளீறுகின்றது. மீண்டும் தள்ளாடியபடியே முன் நகர்ந்து வருகின்றது. டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிகையை ஊசல் போல வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கணும், இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட கிட்டை எடுத்துட்டு வா என்றார். நான் அறைக்குள் ஓடிச் சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். நீ இங்கேயே நில்,
நான் சென்று பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று கூறியவாறே அந்த வனத்துறை அதிகாரியை நிற்கச் சொல்லிவிட்டு இவர் முன்னால் செல்கின்றார். அது தன்னுடைய துதிக்கையை ஊஞ்சலை போல அங்குமிங்கும் வீசுகின்றது. வீசி தலையை ஆட்டி அவரை வரவேற்கின்றது. அவர் அந்த குட்டியானையை தட்டி தட்டி அமைதியாக்குகின்றார். பரவாயில்லை, அமைதியாரு, அமைதியாயிரு என்று சொல்லிவிட்டு அதனை தட்டி தட்டி அமைதியாக்குகின்றார். இவனை படுக்க வைக்கணும். படுக்க வைத்த பிறகுதான் அவனுடைய காலில் என்ன ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்க முடியும். ஆனால் இவனுக்கு இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ உடனடியாக அறைக்கு சென்று என்னுடைய மருத்துவ உபகரண பெட்டியை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கின்றார். உடனே அந்த வனத்துறை அதிகாரியும் வேகமாக உள்ளே ஓடி சென்று பெரிய மருத்துவ பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகின்றார். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். துதுக்கியை முன்னங்கால்களுக்கு நடுவிலிருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டிப்படுத்தது. விளக்கு என்றார். நான் காட்டினேன். மறுபடியும் மதுக்குப்பி. மருத்துவர் கே அதனுடைய வாயில் ஊசி போடுகின்றார். தன்னுடைய துதிக்கியை முன்னங்கால்களுக்கு நடுவில் ஊஞ்சல் போல முன்பக்கம் வரை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டிருந்த அந்த யானை குட்டி யானையானது தன்னுடைய உடலை அழைத்து மெல்ல ஆட்டம் தளர்ந்து பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுகின்றது. கால்களை நீட்டிப்படுத்திவிட்டது. வனத்துறை அதிகாரியிடம் விளக்கு என்று கேட்கின்றார் மருத்துவர். அவர் விளக்கை காண்பிக்கின்றார். மறுபடியும் பார்த்தால் அதனுடைய காலில் மதுக்குப்பி. இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடை இல்லாததனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததனாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதனை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்றதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். மிகவும் குட்டியானை என்பதனால் அதிக எடை இல்லை, மேலும் அதிக நாட்களும் ஆகவில்லை. அதனால் அந்த மதுக்குப்பியானது உள்ளே செல்லாமல் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. மருத்துவர் அதனை பிடித்து மெதுவாக இழுத்து உருவுகின்றார். அப்பொழுது யானையினுடைய உடலிலிருந்து குருதியானது வெளிப்பட்டு வருகின்றது. தன்னுடைய கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியினுடைய பாகம் எங்கேதும் உடைந்து இருக்கின்றதா என்பதை பார்க்கின்றார். அதுபோன்ற பாகம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு பஞ்சினை மருந்தில் நனைத்து அதனுடைய காலுக்குள்ளே செலுத்தி கட்டு போடுகின்றார். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலகப்புகழ் பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். வனப்பேணினர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் என்ற விருதினை 2000 பெற்றார். தமிழக கோவில் யானைகளுக்கு வனப்புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதனை அரசின் மூலமாக செயல்படுத்தியவர்தான் மருத்துவர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான், காலையில் முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் என்றார் கே. முதுமலைக்கா என்றேன். ஆமாம், அங்கே இருந்துதான் வந்திருக்கான். நீயும் இவனை பார்த்துருக்க. 1.5 முன்னாடி நம்ம முதுமலையில் ஒரு யானைக்கு இதே மாதிரி மதுக்குப்பி எடுத்தோமே, அப்போது அந்த பெரிய மஞ்சனத்தி மரத்தடையில் நின்னதை வந்தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி என்றார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த யானை எழுந்துவிடும், காலையில் முதுமலைக்கு திரும்ப போயிடுவான் என்று சொல்கின்றார். முதுமலைக்கா என்று சொல்கின்றார். ஆமாம், அவன் அங்கே இருந்துதான் வந்திருக்கின்றான். இவனை நீயும் பார்த்திருக்கின்றாய். 1.5 முன்னாடி நாம் இதே மாதிரி முதுமலையில் ஒரு யானைக்கு மதுக்குப்பி எடுத்தோம் அல்லவாம். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பெரிய மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று கொண்டு தன்னுடைய காதுகளை முன்னால் தள்ளி எங்களை நம்மை பார்த்ததல்லவா ஒரு குட்டி யானை. அவன்தான் இவன். அப்போ ரொம்ப சின்ன குட்டியாக இருந்தான் என்று சொல்கின்றார். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் அது என்று கேட்கின்றார். ஏன், அங்கே பார்த்த ஒரு மனுஷனை உன்னால் திரும்பி பார்த்தா சொல்லிட முடியாதான் என்றார்.
பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரம் உங்களை தெரியா வந்திருக்கான், அச்சரியம் என்றேன். பாவம், நல்ல வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டுகொண்டு தேடிச் செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடிச் செல்வதுண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்றார். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டியானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்னை பிரமிப்பூட்டியது. ஏன் அதற்கு தெரியாது. 1.5 வருடத்திற்கு முன்னாடி அந்த இடத்தில் பார்த்த ஒரு மனிதனை திரும்பவும் பார்த்தால் அவனை அங்கேதான் பார்த்தோம் என்று உனக்கு ஞாபகம் இருக்காதான். அதுபோலதான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரத்திலிருந்து உங்களை தேடி வந்திருக்கின்றான் அல்லவா, ரொம்ப ஆச்சரியம்தான் என்று சொல்கின்றார். ஆமாம், ஆனால் பாவம், நல்ல வழி இருந்திருக்கு அதற்கு. யானைகள் அடையாளங்களை கண்டுகொண்டு தேடிச் செல்வதை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடிச் செல்லுமாம். அவை எந்த ஒரு சிறு தகவலை கூட மறப்பது கிடையாது. மிகுந்த நினைவாற்றல் உடைய ஒரு விலங்கு யானையானது. இருந்தாலும் நாங்கள் அங்கிருந்து ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டியானை அத்தனை தூரம் தேடி வந்திருக்கின்றது என்றால் அது அவரை மிகவும் ஆச்சரியமூட்டுகின்றது. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்றி பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கு நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்கப் போனேன். வேண்டாம் என்றார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. மீண்டும் தங்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். வீட்டிற்குள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் திரும்பி மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காட்டை உற்று பார்க்கின்றார். இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகளானது ஏற்படுகின்றன. ஒரு பெரிய யானை கூட்டமே அங்கு நிற்பதை இவரால் காண முடிந்தது. உடனே அந்த வனத்துறை அதிகாரி யானைகள் நிற்கின்றனவா என்பதை பார்ப்பதற்காக விளக்கை அடிப்பதற்காக செல்கின்றார். உடனே மருத்துவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இவர்களால் அந்த கால் ஊனமான யானையை 1.5 வருடத்திற்கு முன்னால் அந்த மதுக்குப்பியை எடுத்திருக்கக்கூடிய அந்த யானையை மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அதனை அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிக் கொண்டு போயிடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொளி எழுப்பின. என் உடல் சிலைத்து கூசி கண்கள் பொங்கை நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க கைகூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதுக்கிகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரின. ஆம், தேவ துந்துவிகள் முழங்கின. வான் முரசுகள் இயம்பின. கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. அவை அந்த குட்டி யானையை கூட்டிக் கொண்டு போய்விடும், நீ உள்ளே வா என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய பொழுது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொளி எழுப்புகின்றன. இவருடைய உடல் சிலைத்து கண்கள் கூசி பொங்கி வழிந்து நிறைந்து காணப்படுகின்றது. நெஞ்சடைக்க கைகூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நிற்கின்றார். யானை கூட்டம் தன்னுடைய துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் அவை பிளிர்கின்றன. தேவ துந்துபிகளைப் போன்று, தேவர்களினுடைய முரசுகளைப் போன்று அவை முழங்குகின்றன. வான் முரசுகள் இயம்புகின்றன. கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களினுடைய புன்னகை நிறைந்திருக்கின்றது. என்னை வா என்று சொல்லியபடியே உள்ளே சென்றார் அந்த யானை டாக்டர். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது யானை டாக்டர் என்பதின் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். தலையணை அளவிற்கு ஒரு பஞ்சினை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து பெரிய துணி ஒன்றினால் அந்த யானையினுடைய காலில் சுற்றி கட்டுகின்றார்கள். அதனை மீண்டும் கண்டுபிடிப்பதற்காக அதனுடைய காதில் சிக்னலர் கம்மலை குத்திவிட்டு இவர்கள் அனைவரும் திரும்பச் சென்று விட்டார்கள். யானைகளானது மிக
தெளிவானதாக இருக்கக்கூடியவை. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட அபகாரமாக வேலை செய்யக்கூடியவை என்று கூறியவாறே மீண்டும் டாப் ஸ்லீப்புக்கு திரும்பி போகின்றார்கள். அடுத்த முறை அவரை ஒரு யானை முகாமில் சந்திக்கின்றார்கள். அவர் வந்ததுமே 48 தூதிகைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்கின்றன. அவர் அவற்றோடு கொஞ்சியபடியே குழாவியபடி தன்னுடைய வேலைகள் மூழ்கின்றார். அதன் பிறகு ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது அவர் எழுதி வைத்திருந்த ஒரு பெரிய ஆய்வேட்டினை எடுத்து நீட்டுகின்றார். படித்து பாருங்கள் என்று அவரோடு பேசிக்கொண்டிருந்ததில் இருட்டிவிட்டது. அங்கேயே அவரோடே தங்கிவிட்டார். கோவில் யானைகளை காட்டுக்கு கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான செயல் திட்டத்தை பற்றி அவருக்கு விளக்கி கொண்டிருந்தார் டாக்டர் கிங். இரவு 10 மணிக்கு களைப்பு காரணமாக இவர் படுத்து உறங்கிவிட்டார். மீண்டும் கண்விழித்து பார்த்த பொழுது அறையில் வெளிச்சம் இருந்தது. மருத்துவர் தன்னுடைய கம்பளி சட்டையை போட்டுக்கொண்டிருந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்கின்றது, யானை வாசம் அடிக்கின்றது என்று சொல்கின்றார். உடனே இவரும் புறப்பட்டு செல்கின்றார். பார்த்தால் தொலைதூரத்தில் ஒரு 2 வயதுக்குள்ள ஒரு யானைக்குட்டியானது இருக்கின்றது. என்னவென்று பார்ப்பதற்காக அதனுடைய அருகில் செல்கின்றார். அதற்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு போல இருக்கின்றது, இவனை படுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லியவாறே அதனுடைய வாயில் ஊசி போடுகின்றார். தன்னுடைய துதிக்கையை ஊஞ்சல் போல ஆட்டி மெல்ல மெல்ல பக்கவாட்டில் சரிந்து விழுகின்றது அந்த குட்டி யானை. மறுபடியும் மதுகுப்பி. இந்த முறை அதனுடைய கீழ் நுனிக்கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடையில்லாத காரணத்தினாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததினாலும் அது உள்ளே செல்லவில்லை. அந்த மதுக்குப்பியை வெளியே உருவி பஞ்சை மருந்தில் நினைத்து உள்ளே செலுத்தி கட்டிவிட்டார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் எழுந்துவிடும், காலையில் இது முதுமலைக்கு சென்றுவிடும் என்று சொல்கின்றார். முதுமலைக்கு செல்லுமா? எப்படி இது அங்கே இருந்துதான் வந்தது என்று சொல்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். யானைகள் அடையாளங்களை கண்டு வைத்து கொண்டு தேடிச் செல்வதை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடிச் செல்வதுண்டு. அவை ஒரு சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்று சொல்கின்றார். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பி எங்களை ஒரு குட்டியானை அத்தனை தூரம் தேடி வந்தது அவரை பிரமிப்பூட்டியது. மீண்டும் வீட்டுப்படியை உற்று வீட்டுப்படியை நோக்கி செல்லும் பொழுது காட்டிற்குள் மெல்ல அசைவுகளானது ஏற்படுகின்றன. என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு யானை கூட்டமே அங்கு நின்று கொண்டிருக்கின்றது. அவை அதனை கூட்டிக் கொண்டு சென்று விடுமா என்று சொல்கின்றார். சட்டென்று 20 மேற்பட்ட யானை பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து பேரொழி எழுப்புகின்றன. யானை கூட்டங்கள் தன்னுடைய துதுக்கைகளை தூக்கி மீண்டும் மீண்டும் அவை பிளிறுகின்றன. தேவ துந்திபிகள் முழங்குவதைப் போல, வான் முரசுகள் இயம்புவதைப் போல அவை முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 42 மற்றும் 43. பக்கமே 42 தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து என்பதில் ஆரம்பித்து பக்கமே 43 இன்னும் ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான், காலையில் முதுமலைக்கே திரும்பி போயிடுவான் என்றார் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 53 நெடுவினா, 3வது நெடுவினா. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார்தமிழ் உரையில் பக்கமே 45 அதனுடைய 2வது பகுதி. குடியிருப்புகளை கட்டும் நோக்கிலும் பல வகை மரப்பொருள்களை செய்து பொருளீட்ட வேண்டும் என்றும் கருத்திலும் மனம் போன போக்கில் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றான். ஒரு மரம் வெட்டினால் இருமரம் வளர்த்திட நட்டு காக்க வேண்டும் என்னும் பொருள் புரிந்த வாசகத்தை எவரும் மதிப்பதில்லை. சுற்றுலா செல்வதை கூறிக்கொண்டு பலர் காட்டில் நுழைந்து மதுவை குடித்துவிட்டு அலட்சியமாய் அதன் குப்பியை தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றனர். உடைந்த அக்குப்பியின் பகுதிகள் யானையின் காலில் பதிந்து நாளடைவில் அதன் உடற்பகுதியிலே தங்கி புண் ஏற்பட செய்து அதற்கு பெருந்துன்பம் இழைத்து விடுகின்றன. எனவே மண்வளம் காக்கவும், மழை வளம் பெருகவும், தொழில் வளம் சிறக்கவும், உயிரினம் வளவும் மனிதன் தன் பொறுப்பினை அறிந்து செயல்பட்டால் காடுகள் செழிப்புற்று விளங்கும் என்ற வினாதான் வீட்டுப்பாடம்.
இந்த வினாவிடையை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.